அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ விவான், ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். நம்ம வந்து ஷார்ட் வீடியோவில் ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருந்தோம், அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாகவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இஃப்தியாரில் சம்மரில் நீங்கள் வீட்லேயே கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்டில் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஐஸ்கிரீம் இன்ஸ்டன்ட்டை மிக்ஸ் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 45 ருபீஸ்லேயே உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு க்ளீனான பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடரை கட் பண்ணியாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த ஃபுல் பேக்கெட் வந்து போட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 1/2 கப்பில் வந்து 1/2 பேக்கெட் தான் போட்டிருக்கேன். சரி, தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ 1/2 மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் தண்ணி சேர்க்காத அதே பால் பேக்கெட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது லைக் கஸ்டர்ட் மாதிரி, கஸ்டர்டு கார்ன்ஃப்ளவர் மாதிரியோ கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது, அவ்வளோதான். ஸோ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. ஒரு வேளை நான் 1/2 பேக்கெட் போட்டுக்கனால எனக்கு சேஞ்சஸ் தெரியல போலன்னா, நான் இருக்கிற எல்லா பேக்கெட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி தன்மை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து 1/2 பேக்கெட் வந்து போட்டுறாதீங்க, 1/2 லிட்டர் பாலுக்கு ஃபுல் பேக்கெட்டும் போட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா பாயில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நல்லா ஒரு கெட்டியான பதம் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு சூடாக இருக்குது, இதை ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். சைட் பை நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது ஒன்று வாங்கிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா ஐஸ்கிரீம் மிக்ஸு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததும் நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். எப்படி ஐஸ்கிரீம் உருகுனாலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஏர் டைட்டாக இருந்தாலும் ஓகே, நார்மலாக எந்த பாக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மேலே ஏதாச்சும் ஒரு கவர் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஃப்ரோசன் ஐஸ் வந்து உங்களுக்கு சேராமல் இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ நோம்பு டைமுங்கிறதுனால எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சர்வ் பண்ண முடியல. பசங்களும் ஐஸ்கிரீம் பார்த்ததும் ஒரே ஆர்வமாக வந்து தட்டு கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது வீடியோ. ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.